பிரிண்டர்ல அங்க பார்த்தா குப்பை வர ஆரம்பிச்சது வந்துங்கன்னேதா இருந்தது அது நிறுத்தவே இல்ல இதனாலயே இங்க குப்பை க்ளீன் பண்றதுக்கு யாருமே வரல நீங்களே சொல்லுங்க இந்த மாதிரி யாரு ஏதாவது வருவா இந்த மாதிரி ஏரியாக்கு எனக்கு இந்த ஸ்டோரியை கேட்டோடனே ஒரே ஒரு விஷயம் தான் புரியல இந்த மாதிரி மீயா வந்து எதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சோ இங்க வந்து வீடை கட்டிருக்கணும் இதனாலயே ரியோமாவும் டிசைட் பண்றான் ஃபர்ஸ்ட் அந்த பில்டிங்ல இருக்க குப்பை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டாலே இங்க வந்து குப்பை எல்லாமே இருக்காது இதனாலயே அவனும் கிளவஞ்சர் ஸ்லைம அங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் அங்க இருக்க எல்லா குப்பியும் அப்படியே அதுங்களும் சாப்பிட ஆரம்பிச்சது இந்த குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணக்கப்ப அப்புறம் அவனும் மியாவோட வீட்டுல இருக்க அந்த குப்பியும் கிளீன் பண்ண வைக்கிறான் கிளீன் பண்ணக்க அந்த உடஞ்ச சௌரியம் அவன் ரெடி பண்ணிடுறான் அங்க ஸ்டிக்கி ஸ்லைம் யூஸ் பண்ணி அதை இன்னமும் ஸ்ட்ராங் ஆக்கிடுறான் பரவாயில்ல இந்த வேலையை வந்து நான் எப்படியும் முடிச்சுட்டேன் இன்னும் கொஞ்ச நேரம் தான் ஆச்சு இதை பார்த்து நிற்க மியாக்கும் அவ்வளவு சந்தோஷம் அங்க அவ்வளவு அழுதுங்கன்னு சொல்றா ரியோமா ரொம்ப நன்றி நான் வந்து எதிர்பார்க்கல இந்த குப்பையெல்லாம் எவ்வளவு சீக்கிரத்துல யாராச்சும் கிளீன் பண்ண முடியும்னு இப்படி இவ்வளவு அங்க அழுதுன்னு இருக்க அங்க பார்த்தா ரியோமாவும் யோசிக்கிறான் நான் வந்து நினைச்சு கூட பார்க்கல மியா வந்து எவ்வளவு சந்தோஷமாவானு சரி மியா இந்த மாதிரி நான் இந்த வேலையை முடிச்சுட்டேன் ஆமா நீ வந்து கம்ப்ளீட்டா இந்த வேலையை முடிச்சிட்ட இதுக்கப்புறம் அவள் அங்க சைன் பண்ணலான்னு போவேன் அங்க அப்புறம் தான் அவளுக்கு ஞாபகம் வந்து நான் வந்து உனக்கு எப்படி தேங்க்ஸ் பண்றது நான் வந்து உன்னோட ரிவார்டை வேணா ஏத்தி விட்டுறேன் அதுவே ஒரு நல்ல வழியா இருக்கும் உனக்கு தேங்க்ஸ் சொல்றது அப்படியா அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அங்க இவனும் நெக்ஸ்ட் சைன்ல போக ஆரம்பிக்கிறான் போகும்போதே அவனோட மனசுலயும் சொல்றான் இப்போ போற போக்க பார்த்தா என்னால இந்த உலகத்துல நான் வந்து இவங்களோட மிங்கிலாய் வாழ முடியும் போல நெக்ஸ்ட் சைன்ல அவனும் கில்டுக்கு வந்துடுறான் அங்க இருக்க அந்த பொண்ணும் சொல்றா நீ வந்து உன்னோட வேலையை முடிச்சிட்ட போல இந்த உனக்கான ரிவார்டு இதை பார்த்து அவனும் ரொம்ப ஆச்சரியம் ஆச்சரியமாயிடுறான் இன்னது இது எவ்வளோ ரிவார்டா ஆமா மீயா வந்து அந்த நோட்ல தான் எழுதி வச்சிருக்கா நான் வந்து கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்றாங்கன்னு ஆனா அதுக்குன்னு மீயா வந்து எவ்வளவு தருவான்னு எதிர்பார்க்கல ஆனா இது வந்து ரொம்பவும் அதிகமா இருக்க மாதிரி தான் எனக்கு இருக்கு ஹே நீ வந்து என்ன சொல்ற நீ வேலை செஞ்சதுக்கான சம்பளம் தான் இது அதுக்குன்னு நீ வந்து ரொம்பவும் நல்லவனா மாறக்கூடாது புரியுதா இதனாலே அவனு அங்க ஒத்துக்கிறான் நெக்ஸ்ட் சீன்ல அங்க வார்கனும் வந்து நம்ம ரியமாவை கூப்பிடுறான் இந்த மாதிரி என் கூடவா இதனாலேயே அவங்களும் ஒரு ரூமுக்கு போய் பேச ஆரம்பிக்கிறாங்க நீ வந்து அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணிட்ட போல ஆமா நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஆமா நான் வந்து நினைச்சு கூட பார்க்கல இந்த மாதிரி உன்னால அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ண முடியும்னு ஏன்னா மியாவோட வீட்டுல நிறையவே குப்பை இருந்தது இது வரைக்கும் நான் வந்து அவ்வளவு குப்பையை என்னோட வாழ்க்கையில பாத்தது இல்ல யாராலையுமே கம்ப்ளீட் பண்ண முடியாதுன்னு தான் நினைச்சேன் உனக்கு என்ன மியாவ தெரியுமா என்ன அதெல்லாம் எனக்கு தெரியாது அது சரி அவளும் ஒரு அட்வென்ச்சர் தான் உன்ன மாதிரி ஆனா நீ வந்து எப்படி அதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சரி அதுக்கு பின்னாடி இருக்க சீக்கிரட்டா எனக்கு சொல்ல முடியுமா அதுவா அது ஒரு சீக்கிரட் எல்லாம் இல்ல அதாவது நான் ஸ்லைம்ஸ் யூஸ் பண்ண அவ்வளவுதான் அது கூடவே சிலபல மேஜிக் யூஸ் பண்ணேன் சரி அப்பனா உனக்கு என் ஒரு வேலை இருக்கு நீங்க என்ன வேலை தர போறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இந்த காம்னர் டாய்லெட் அதை வந்து நான் க்ளீன் பண்ணும் அதுதானே தானே பரவாயில்லையே நான் சொல்றதுக்கு முன்னாடியே நீ ரொம்பவும் ஃபாஸ்டா இருக்க சொல்ல போனா இந்த காம்னர் டாய்லெட்டை க்ளீன் பண்றதுக்கு நிறையவே காசு அப்போ கிடைச்சது ஆனா இந்த கவர்மெண்ட் வந்து அப்போ சில போல சட்டத்தை வந்து ஏற்படுத்தினால அதுக்கு சரியான அமௌண்ட்டும் கிடைக்கல அதனாலயே அங்க வேலை செய்யறவங்களும் சரியாவே வேலை செய்யல அங்க வந்து எந்த மாதிரி ஆளுங்க தெரியுமா வருவாங்க இந்த மாதிரி குட்டி குட்டியா ஒரு குடிசை வீட்டுல இருப்பாங்களே அந்த மாதிரி ஆளுங்க தான் அங்க வந்து க்ளீன் பண்ணுவாங்க அவங்களோட வேலைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு காசும் கிடைக்கிறதுல கவர்மெண்ட்டும் சில பல வேலையை செஞ்சு அவங்களோட காசை வந்து கட் பண்ண ஆரம்பிச்சாங்க நீங்க வந்து ஒழுங்கா வேலையை செய்யல அதனாலதான் உங்களோட காசை கட் பண்றேன் நீயே சொல்ற இந்த மாதிரி இருந்தாலும் அவங்க வந்து அந்த வேலையை செய்ய மாட்டாங்க ஏன்னா உனக்கு தகுந்த காசு வந்து உனக்கு கொடுக்கலன்னா நீ என்ன செய்வியா என்ன அதே மாதிரிதான் அவங்களுக்கும் ஆச்சு உனக்கு வந்து நான் என்ன சொல்றேன்னு புரியுது தம்பி ஆஹ் புரிஞ்சது வார்கன் அப்பனா ஓகே அப்பனா நான் நாளைல இருந்து நான் வந்து பண்ண ஆரம்பிச்சிடுறேன் ஆனா அங்கம் யோசனை இருக்க இதை பாக்குற வார்கனும் கேக்குறான் ஆமா என்ன ஆச்சு நீ வந்து எதுக்கு இப்படி யோசனை இருக்க அதுவா இந்த மாதிரி ரெண்டு நாட்கிட்டையும் இதை பத்தி சொல்லலான்னு இருக்கேன் ஏன்னா அவங்களும் இதுல வந்து ஏதாச்சும் பண்ண முடியும்ல அப்பனா ஓகேதான் நீ வேணா சொல்லு நெக்ஸ்ட்ல ரியோமாவும் என்னென்ன விஷயம் நடந்ததோ எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான் சேபஸ் நான் பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி அமௌண்ட்ல எந்த விதமான சேஞ்சஸும் இல்ல அப்போ கவர்மெண்ட் கிட்டதான் ஏதோ ஒரு தெலுமூலத்தனம் நடக்குது அதை வந்து நம்ம கூட சீக்கிரத்துல சரி பண்ணணும் ரொம்ப நன்றி ரியோமா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு ஏன்னா உன்னால சில போல கிரைம்ஸ் வந்து கூட சீக்கிரத்துல தடுக்க முடியும் ஆமா இதே மாதிரி நிறைய பேர் காசையும் இழக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கு தகுந்த காசை வந்து கொடுக்காம ஒரு பாதியை வந்து அபேஸ் பண்ணி நிறைய பேர் வெளில சுத்தி நடக்காங்க அந்த மாதிரி ஆளுங்களை நான் வந்து மன்னிக்கவே மாட்டேன் ஏன்னா அவங்க என்னோட உழைப்ப அப்படியே வீணாக்கிட்டாங்க இப்பதாங்க எலிசே சொல்ல ஆரம்பிக்கிறான் இந்த மாதிரி அந்த காம்ன டாய்லெட் அதுக்கான பிளானை வந்து யாரு கொடுத்தானா இந்த மாதிரி ரின்னாட்டோட ஃபாதர் தான் அவரு தான் சொல்ல போனா அந்த குடிசை வீட்டுல இருக்கவங்களுக்கும் வேலையும் செய்ய சொன்னாரு நீ வந்து கவலைப்படாத தெரியுமா நான் வந்து கண்டிப்பா இதை தடுக்கிறேன் அதுக்குள்ள யார் இருக்கா யார் என்ன பண்றா எல்லாத்தையும் நான் கண்டுபிடிக்க போறேன் இது கேக்குற ரியோமாக்கும் அவ்வளவு சந்தோஷம் நெக்ஸ்ட் இல்ல அவனும் காம்ன டாய்லெட் கிட்ட வந்துடுறான் அங்க அந்த ஸ்லவெஞ்சர் ஸ்லைம்ஸ் எடுக்கும் போது இப்போதான் அவன் நல்லாவே நோட்டீஸ் பண்றான் இந்த டாய்லெட் வந்து ரொம்பவும் பெருசா இருக்கு அதுக்கும் மேல இங்கே முப்பதுக்கும் மேல டாய்லெட் இருக்கு இதனாலேயே அவனும் அங்க அவனோட சூட் எல்லாம் போட்டு ரெடியாகவும் ஆரம்பிக்கிறான் ரெடி ஆனக்கு அந்த டாய்லெட்டுக்குள்ள பூந்து அந்த ஸ்லைம்ஸோட ஹெல்ப்பால எல்லா டாய்லெட்டையும் ஈஸியாவே அங்க க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறான் பரவாயில்லையே ஒன்னு வந்து நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் இன்னமும் இருபத்தொன்பது தான் அங்க அந்த ஸ்லைம்ஸ் டபுள் ஆகுது ஏன்னா ரீசெண்டா இப்பெல்லாம் அந்த ஸ்லவஞ்ச ஸ்லைம்ஸ் வந்து நிறையவே சாப்பிட்டுருக்கோம்ல இதனால அதுவும் அங்க ஸ்ப்ளிட் ஆகுது இதை பாக்குற ரியோமாவும் அங்க வந்து மாஸ்டர் அப்ரைசல் அந்த ஸ்கில் வந்து யூஸ் பண்றான் இந்த கில்லுனால அங்கே இருக்க ஸ்லை மேல என்ன எபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதெல்லாம் பார்க்க முடியும் பரவாயில்ல இதோட பாய்சனை வந்து தாங்கிக்கிற எபிலிட்டி அது வந்து இன்னும் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதுக்கும் மேல மாய்ஸ்மா அதை வந்து தாக்கு படிக்கிற எபிலிட்டியும் ஏறி இருக்கு அப்போனா இதுக்கான அர்த்தம் எப்படின்னு அவனும் கில்லுக்கு ஓட ஆரம்பிக்கிறான் அவங்க ஆல்ரெடி ஜாமில் ஃபேமிலியும் இருக்காங்க இதனால எரியமாவும் அங்க மாய்ஸ்மாவை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான் அது வந்து சொல்ல போனா இன்னமும் அங்கே லீக் ஆகல அலிஸ் அவங்க கேக்குறேன் நீ வந்து நல்லாதானே இருக்க அவங்களும் அங்க ரொம்பவும் கவலைப்பட்டாங்களா நான் வந்து நல்லாதான் இருக்கேன் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை நான் வந்து எல்லாம் சேஃப்டியோட தான் அங்கே போனேன்னு அங்கே வார்கன் அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறான் மியாஸ்மா அது மென்டலி ஃபிசிக்கலி ஒரு பர்சனை வந்து அஃபெக்ட் பண்ணும் மாஸ்டர் இந்த மாதிரி நான் இந்த வேலையை செய்யணும்னு ஆசைப்படுறேன் ஏன்னா இது வந்து மற்றவங்களை அஃபெக்ட் பண்ணக்கூடாது அதனால நானும் இதை செய்கிறேன் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க இந்த மாதிரி அந்த ஏரியாவில் இருக்க ஆளுங்களை கொஞ்சம் தள்ளி வச்சிருங்க ஏன்னா அவங்க வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாதுல்ல அங்கே எல்லாருமே ரியோமா பார்த்து வேணா வேணா பண்ணாத அப்படின்னு தான் சொல்கிறாங்க இருந்தாலும் அங்கே ரியோமா ஒத்துக்கிற மாதிரியே இல்லை ஏன்னா நிறைய பேர் இன்வால்வ் ஆனால் அங்கே நிறைய பேருக்கு ஆபத்து வரவும் வாய்ப்பு அதனால வெறுமா நானும் என்னோட ஸ்லைம்ஸும் போதும் இதை பண்றதுக்கு அங்கே எலிச ஃப்ரெண்ட்ஸை சொல்கிறா நீ வந்து உன்னோட ஸ்லைம்ஸை யூஸ் பண்ணி அதை செய்யலாம்ல அப்படி என்னால் பண்ண முடியாது ஏன்னா நான் இல்லாமல் ஸ்லைம்ஸ் எல்லாம் அங்கே எதுவும் பண்ண முடியாது அதுக்கும் மேலே அங்கே மேலே இருக்க ஏரியாவெல்லாம் அதெல்லாம் க்ளீன் பண்ண முடியாது அங்கே ரியோமாவும் அந்த ஸ்டேட்டஸ் போர்டை காட்டிங்கன்னே சொல்கிறான் நீங்கள் வந்து கவலையே படாதீங்க ஏன்னா எனக்கு நிறையவே தாங்குற மாதிரி சக்தி இருக்குது ஸோ அதனால நான் அவ்வளோ சீக்கிரத்துலலாம் நான் சாக மாட்டேன் அப்படின்னு அதில் அஃபெக்ட் ஆகிட்டால் கூட நான் கூடிய சீக்கிரத்தில் க்யூர் ஆகி வந்துடுவேன் இதை பார்த்துன்னு இருக்க ரின்னாட்டோட ஃபாதரும் அங்கே வந்து தேங்க்ஸ் சொல்கிறாரு ஏன்னா இவன் ஒண்டி தான் இந்த வேலையை வாங்கி செய்கிறான் நெக்ஸ்ட் இல்லை அவனும் அங்கே க்ளீன் பண்ணலான்னு வந்துடுறான் அங்க நிறைய ஆளுங்களை அமுச்சு வச்சிருக்கான் ஏன்னா இவங்க தான் வெளியில இருக்க ஆளுங்களை தடுக்க போறாங்க தப்பி தவறி கூட யாருமே உள்ள போக கூடாதுன்னு காட்டுறாங்க இவன் வந்து மார்கனோட பாலிய ஃப்ரெண்டு ரெண்டாவதா உணத்தின காட்டுறாங்க இவனோட பேரு ஆசாக்கி தேர்டா உணத்தின காட்டுறாங்க இவன் தான் மாஸ்டர் ரிசர்ச்சர் லிபின் போர்த்தா இன்னொருத்தவங்களை காட்டுறாங்க இவளோட பேரு வெலனா இவ வந்து டாக் பிஸ்ட் ஸ்கின்ல ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பிப்தா டைகர் பிஸ்ட் கிங்ல இருக்க மிசேலியா இன்னொரு பொன்னியும் காட்டுறாங்க இவ தான் சீலியா லாஸ்டா நம்ம மியா இந்த சைடு நம்ம ரீமாவோட ஸ்லைம்ஸும் அங்கே ஸ்பிளிட் ஆகி தௌசண்டா மாறிது அதையும் அவன் கம்மி பண்ணி ஒரு பெரிய ஸ்லைமாவும் ஒரு மாத்திடுறான் அங்க அதை யூஸ் பண்ணி அவனும் டாய்லெட்டையும் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறான் அந்த ஸ்லைம்ஸும் ஒரு கிங்ஸ் கிலவன்ஜர் ஸ்லைம்ஸா ஒரு மாதிரி அங்க க்ளீன் பண்ண ஆரம்பிக்குது அதுவும் சம வேகமா அங்க க்ளீன் பண்ணுது நிக்சின்ல ரியோமாக்காக அங்க ஜாமில் ஃபேமிலியும் ஃபுட்டையும் டேப்லெட்ஸையும் அங்க இருக்க ஆளுங்க கையில தராங்க இதுக்கப்புறம் நம்ம ரியமாவும் அதை சாப்பிட்டுட்டு திரும்பவும் அங்க வேலையை செய்யலான்னு போவேன் அங்க இருக்க ஆளுங்களும் ஏரியம்மா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல ஆனா அவன் வேலை இருக்குன்னு திரும்பவும் அங்க போயிடுறான் இதை பாக்குற அவங்க வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க மிக்சின்ல ரியமாவோட ஸ்லைம்ஸ் தான் காட்டுறாங்க அது பார்த்தா இன்னமும் டபுள் ஆகி த்ரீ தௌசண்ட் தேர்ட்டி த்ரீ ஸ்லைமா மாறிடுது அங்க இதே மாதிரி இவன் கிளீன் பண்ணி கிளீன் பண்ணி மூணு நாள் ஆயிடுது ஃபைனலி மூணாவது நாள் போய் இவன் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு வெளில வரான் அங்க எல்லாருமே நம்ம ரியமாவதா பயங்கரமா பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க அங்க மீயாக்கும் அவ்வளவு சந்தோஷம் சந்தோஷத்தை அடக்க முடியல அவளும் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறா இதுக்கப்புறம் அவனும் கில்டுக்கு வந்துட்டு அங்க இருக்க வார்கன் கிட்டே சொல்றான் நான் வந்து வேலையை முடிச்சிட்டேன் ஓ நீ வந்து முடிச்சிட்டியா அப்பனா நீ வந்து ரெஸ்டட் உனக்கு வந்து இதுக்கான காசு பயங்கரமா நல்லாவே கிடைக்கும் இப்படி இவனும் வெளில போகும் போது அங்க காலையில ஆயிட்டு இருக்கு இதை பார்த்தா அவனுக்கு அங்க பழைய விஷயம் ஞாபகம் ஞாபகம் ரொம்ப நல்லாச்சு இந்த மாதிரி நான் நைட்ல இருந்து காலையில வரைக்கும் வேலை செஞ்சு இது நான் எப்போ வேலை செஞ்சேன் இந்த மாதிரி என்னோட பாளைய உலகத்துல இருக்கும் தான் நான் அந்த வேலையை முடிச்சிட்டு நான் வீட்டுக்கு போகும்போது என்னோட அம்மா எனக்காக எப்பயுமே காத்து நறுப்பாங்க அவங்க தூங்க கூட மாட்டாங்க எனக்காக அப்படியே காத்து நடிப்பாங்க ஆனா ஒரு நாள் இந்த மாதிரி எங்க அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க அன்னிக்கு என்னோட கண்லேருந்து ஒரு கண்ணீர் கூட வரவே இல்லை அன்னைக்கு எதுவும் என்னோட இதயத்துல ஒண்ணுமே இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு இருந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டே ஒரு காலியான அப்பார்ட்மெண்டா மாறிச்சு அந்த காலியான அப்பார்ட்மெண்ட்ல நான் வந்து வாழும்போது எனக்கு லோன்லியா ரொம்பவும் ஃபீல் ஆச்சு ஆனா என்ன பண்றது அதுவே எனக்கு ஒரு பழக்கமாகவும் மாறிச்சு நான் என்னதான் எங்க அம்மா வெளிந்திருந்தாலும் அவங்க வந்து எனக்கு திரும்பவும் கிடைக்க மாட்டாங்க இப்ப இவனும் ஃபீல் பண்ணிக்கினேன் அங்க டோரை திறக்க அங்க மொத்த ஜாமில் ஃபேமிலியும் அப்படியே இவனுக்காக வெயிட் பண்ணிருக்காங்க இதை பார்க்குற ரியமா வழியும் அங்க தாங்கிக்கவே முடியல அவனுக்கும் அங்க கண்ல இருந்து கண்ணீரா ஆரம்பிக்குது இதை பாக்குற எலிசம் கேக்குறா ஆமா நீ வந்து எதுக்கு அழுவுற எனக்கு வந்து பழைய விஷயம் ஞாபகம் வந்தது அதுதான் இதே என்னோட ஃபேமிலியும் எனக்கு வந்து எப்பயுமே வெல்கம் பண்ணும் அப்போ இதை கேக்குற எலிசோ அங்க கட்டி பிடிச்சிக்கினே சொல்றா இந்த மாதிரி நாங்க இருக்கோம் அங்க எளியாராவும் அழுதுங்கன்னே சொல்றா எனக்கு வந்து சந்தோஷமா இருக்கு நீ வந்து எங்களையும் உன்னோட ஃபேமிலியா நினைக்கிறேன்னு அங்க ரியமாவும் ஆழ்ந்துங்கன்னே சொல்றான் என்னால என்னோட கண்ணீரை கட்டுப்படுத்த முடியல நான் வந்து என்ன நினைச்சேன்னா நான் இழந்த அந்த சந்தோஷம் அது வந்து திரும்பவும் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு தான் நான் நினைச்சிருந்தேன் ஆனா இப்போ அது வந்து எனக்கு திரும்பவும் கிடைச்சிருக்கு இந்த மொமெண்ட்ல நான் வந்து அந்த விஷயத்தினால நான் ரொம்பவும் கீழே விழுந்துட்டேன் நெக்ஸ்ட் சீன்ல ரியமாவும் அவனோட ரூமுக்கு வந்து அங்க தூங்கலான்னு போறான் அங்க இவனும் தூங்கும் போது அவனோட மனசுல சொல்றான் இந்த மாதிரி நான் இந்த வேர்ல்டுக்கு வந்தது அது உனக்கு ரொம்ப ஒரு நல்ல விஷயமா தெரியுது நான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் எவ்வளவு நான் என்னால் சொல்ல முடியல அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் இப்படி இவன் சொல்கிறதோட இங்கே அந்த எபிசோட முடியுது இந்த அனிமே நான் சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் மேஜிக்கு கொஞ்சம் ஆக்ஷனு கொஞ்சம் ரொமன்ஸு எல்லாமே கலந்துருக்கும் ஸோ இந்த அனிமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் பார்த்து நடக்கிறது அனிமே பாய் இந்தியா மறக்காம கீழே லைக் பண்ணுறங்க இவங்க இந்த வீடியோ இங்கே மோச்சனால நானும் இந்த எபிசோட இங்கே மோச்சிக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் சைனரா